ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல் ஆஃப் டிச் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். June 2024 எக்ஸாமினேஷனுக்கு டைம் டேபிள், ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து போட்டாங்க. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நேற்று கேட்டது சென்டரை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன அலாட் ஆயிருக்கோ அங்கே தான் போயிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தந்த கோர்ஸுக்கு இந்தந்த சென்டரில் தான் எழுதணும் அப்படின்றது போல தான் ஆல்ரெடி அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் ஹால் டிக்கெட்டில் வந்திருக்கும் அங்கே தான் போயிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டு, டைம், செஷன் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. உங்கள் டைம் டேபிளோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாமுமே சேம் இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பாங்க. அது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை நீங்கள் எல்லா எக்ஸாம் முடிகிற வரையும் பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்ரி எக்ஸாமுக்கு உங்கள் ஹால் டிக்கெட்டை கொண்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐடி கார்டு வந்து கொண்டு வரணும். ஐடி கார்டு இல்லைனா எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஐடி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி கார்டை நீங்கள் மறக்காமல் வந்து கொண்டு போங்க. ஐடி கார்டு இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இமீடியட்டாக நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை கரெக்டாக வந்து உங்கள் ஆன்சர் புக்லெட்டில் வந்து எழுதுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ரோல்மெண்ட் நம்பரில் நீங்கள் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு தான் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், ஐபாட், அதே போல் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ், இது போல் எதுவுமே நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களை மால் ப்ராக்டிஸ் வந்து புக் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 minutes பிஃபோரே உங்கள் சீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிஃபோர் 10 minutes முன்னாடி எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் டைமும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பர் கோடு, டைட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான கொஷின் தான் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கோர்ஸுக்கு வந்து கம்பல்சரி பிசிபி இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க அட்டனன்ஸ் வந்து வச்சிருந்தால் தான் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. கண்டினியூஸாக ஒரு 4 days கிளாஸ் வச்சுட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் வைப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. சொல்ல வரது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஹால் டிக்கெட், ஐடி கார்டு போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஹால் டிக்கெட்டை தொலைச்சிடக்கூடாது. ஹால்குள்ளே எந்த ஒரு பொருளும் கொண்டு வரக்கூடாது. அதாவது ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ், மொபைல் ஃபோன், இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரக்கூடாது. ஸோ இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே இருக்குது. ப்ராக்டிக்கலுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். October 5th நிறைய பேருக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதே போல் புக் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்குலாம் வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ப்ரிப்பரேஷனுக்கும் வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஒன் பை ஒன்னாக பாருங்கள், பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.